செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கடந்த 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த மகிழுந்து உற்பத்தி செய்யும் சென்னை போர்ட் தொழிற்சாலையானது கடந்த 10 ஆண்டுகளாக இழப்பை சந்தித்து வருவதாக கூறி தொழிற்சாலையை வரும் ஜூன் மாதத்துடன் நிரந்தரமாக மூடப்போவதாக அதன் நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து தனது கடைசி காரை தயாரித்து முடித்த பின் ஊழியர்கள் காரை அலங்கரித்து கண்ணீர் மல்க தொழிற்சாலைக்கு விடை கொடுத்தனர். பலாயிரக்கணக்கான கார்களை இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் ஏற்றுமதி செய்த இந்த தொழிற்சாலை வருகின்ற ஜூலை 31ஆம் தேதியன்று மூடப்படுகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவில் நடைபெற்ற தனித்திறன் சிலம்ப போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களை போடி உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்கள் நேரில் அழைத்து பாராட்டுகளை தெரிவித்தார். மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் முதல் பரிசுகளை வென்ற அபராஜித் மாவளி, ஷர்மிதா, தன்சிகா ஸ்ரீ, அபினவ், சாய் விஷ்ணு ஆகியோரின் திறமையை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் காவலர் ஒருவர் குழந்தைகளுக்கு வாரம் 2 நாட்கள் தமிழகத்தின் பாரம்பரியமான தற்காப்பு கலையான சிலம்பத்தை கற்றுத்தருமாறு கூறினார். வேகவதி ஆற்றிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக ஓடும் மழைநீர் கால்வாய் மஞ்சள் நீர் கால்வாய். இந்த கால்வாய் தாமல், புத்தேரி, சாலப்போகம் கிராம பகுதிகள் வழியாக நத்தப்பேட்டை ஏரியில் கலக்குகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் சுமார் 5 கிலோமீட்டர் ஓடும் இந்த கால்வாயில் சாயப்பட்டறை கழிவுகள், அரிசி ஆலை கழிவுகள், பொதுமக்கள் சிலரின் வீட்டிலிருந்து செல்லும் கழிவுகள் சட்டவிரோதமாக விடப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் சுகாதாரம் சரிந்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக தொடர் புகார்கள் வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் காஞ்சிபுரம் வந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் TRP ராஜா தலைமையிலான குழுவினர் ஆய்வுக்கு பின் மஞ்சள் நீர் கால்வாய் முழுமையாக தூர்வாரி புனரமைக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் தூர்வாரும் பணியை துவங்கியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் கதிர் நாயக்கநள்ளி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 305 பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. பத்தலஹள்ளி கிராமத்தில் நடைபெற வேண்டிய முகாம் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கதிர் நாயக்கநள்ளி கிராமத்தில் நடைபெற்றது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கிராம மக்கள் முகாமினை முற்றுகையிட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சார் ஆட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கிராம மக்களின் அடிப்படை வசதி தேவைகள் குறித்து கேட்டறிந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றியக்குழு உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. ஒன்றியக்குழு தலைவர் ரவி தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக இயற்றப்பட்டது. இதில் உழவர் சந்தை அமைக்கவும், மீன்பிடி உபகரணங்கள் வழங்கவும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வேலன் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சமையல் அறைகள், கழிவறைகள் போன்றவற்றை ஆய்வு செய்து கட்டிடங்களை பராமரிக்க வேண்டும், வளர்ச்சிப் பணிகளுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டுமென கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பின்னர் அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தலைமை அலுவலக சாவியை ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை கொண்டாடும் விதமாக கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ஆலோசனைப்படி கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட அவைத்தலைவர் திருவிக்கா அவர்கள் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். சேலம் அம்மாப்பேட்டை சத்யா சாலை பகுதியில் உள்ள மறைந்த இந்திரா காந்தி திருவுருவ சிலையை போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாற்று இடம் ஏற்படுத்தி தருவதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியதால் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் 15 ஆண்டுகாலமாகியும் இந்திரா காந்தி சிலை மாற்று இடத்தில் அமைக்கப்படவில்லை. தற்போது சிலை இல்லாமல் மணிமண்டபம் போல் பாதி நிலையிலேயே காணப்பட்டு வருவதால் உடனடியாக சிலை நிறுவப்பட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி மகாலிங்கம் கோவிலில் ஜூலை 28ஆம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்வு நடைபெறவுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்படவுள்ளதால் முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அனீஷ் சேகர், விருதுநகர் ஆட்சியர் மேகநாத ரெட்டி, மதுரை SP சிவபிரசாத் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, இந்து அறநிலையத்துறை, வனத்துறை உள்ளிட்ட துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஆட்சியர் அனீஷ் சேகர் பேசுகையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மகாலிங்கம் கோவிலில் பக்தர்களுக்காக மலைப்பாதைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வைக்க வேண்டும், பிளக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது, மலையடிவாரம் மற்றும் கோவிலை தவிர பிற பகுதிகளில் உணவு சமைக்கக்கூடாது என கூறினார். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தில்
பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களின் ஆலோசனைப்படி சென்னையில் நடக்க இருக்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு கடலூர் துறைமுகம் தூய தாவீது மேல்நிலைப் பள்ளியில் செஸ் ஒலிம்பியாட் சின்னத்தை பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கங்காதேவி தலைமையில் ஓவிய ஆசிரியர் சாமுவேல் செல்லதுரை வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் செஸ் ஒலிம்பியாட் சின்னத்தை மணர் சிற்பமாக உருவாக்கினார்கள். முன்னதாக 350 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட செஸ் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இறுதியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் கங்காதேவி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். உடன் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி ஊழியர்கள் இருந்தனர். சென்னை மாமல்லபுரத்தில் வருகிற 28 சர்வதேச அளவிலான 44 செஸ் ஒலிம்பியாட் சதுரங்க போட்டி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சதுரங்க போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தென்காசி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தென்காசி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் இளவரசி தொடங்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தூர் பாண்டியன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்த நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேனி ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் மோடி சென்னையில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தினமும் தேனி முதல் மதுரை வரையிலான ரயில் சேவை செயல்பட்டு வருகிறது. அதேபோல் தேனி மாவட்டம் ராணுவ வீரர்கள் மிகுந்த மாவட்டமாகும். அதன் அடிப்படையில் தேனி ரயில் நிலையத்தில் நாளொன்றுக்கு 500 டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒருமுறை இயக்கப்பட்டு வருகின்ற ரயில் சேவை விரிவுபடுத்தப்படும், ஆனால் முன்பதிவு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.